இப்போ என்ன பண்ண போறோம்னா, சுமித்ரா பிள்ளைய பிராங்க் பண்ண போறோம். ஒரு வேற லெவல் பிராங்க் பண்ண போறோம். அது வந்து சஸ்பென்ஸ். ஏன்னா ரொம்ப ஓவரா சேட்டை வந்துட்டுறான். இன்னைக்கு அவளை கண்ணீர் விட்டு கதற விட போறேன். அதாவது சுமித்ரா கண்ணீர் விட்டு அழுது கதறி கதறி அழுத பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு பார்க்க போறியே எப்படி அழுகிறான்றதை மட்டும் பாருங்க. நீ இப்போதைக்கு வராத, என்ன சொல்லும் போதுவா? ஆவுன்னா இந்த மாதிரி வச்சிடறாங்க. நானே எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், வைக்க முடியல. எப்படி தான் வைச்சாங்களோ தெரியல. ஒவ்வொரு ஸ்ட்ராங் வீடியோவிலையும் புசுக்குன்னு வச்சிடறாங்கப்பா. நம்மளால் வைக்க முடியல. இப்படா வைக்கிறது டைம் வெயில் இரு. இதே சூப்பராக வச்சாச்சு. இப்போ செல்ல நம்ம இதில் வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ராங் பண்ண போகிறோம். சுமித்ரா அப்பள வரட்டு, இன்னைக்கு பாரு. இரிய அவர் நடுக்கத்துல பிறந்தவ. ஒரு விஷயத்த பண்ணிக்கணும், வரட்டா வரட்டு. ஆடியன்ஸ் கல்வி கல்வி ஊத்துறதுக்கு எல்லா பிளானும் பண்ணுவா. சாமி இருக்குங்க நேரம், நான் பண்றேன். இந்த காத்தாடி வேற சமயம் பார்த்து ஆப்பிச்சு. ரைட்டு, ஸ்டெடி. ஐயோ, குட்டீஸ்களை சமாளிச்சு ஒரு வீடியோ பண்றதுக்குள்ள போது போதும் ஆயிருக்கு. ஏன் வீடியோல தெரியலைய, வெளிய போய நீங்க மத்தியில உயிர் வச்சு வாழ்றதே பெரிய விஷயம். நல்லா தெரியுதா? சுமித்ரா, நான் ரோட்ல இருந்து வந்துக்கிருந்தேனா, ஒரு பிள்ளைய என்னை பார்த்து கண்ணடிச்சிட்டியா? தெரியக்கூடாது, செல்லே பாத்துக்கிட்டு செல்ல. நீ பாத்து நீ சந்தேக போட்டுருவாங்க. நீ செல்ல பார்க்க கண்டுக்கிற மாதிரி யதார்த்தம் நடிச்சு எப்படின்னா, என்னமாமா உங்களை எல்லாம் ஏதாவது ஒரு பிள்ளை பாக்குமா? என்னமாமா காமெடி அந்த மாதிரி ஏதாவது ஆறுனா ஆக்சன் அடி எடுத்துனா அப்ப உங்க பிராங்க் மாதிரி இருக்கும். நீ என் தம்பி என்ன வேலை பண்ண தெரியுமா? இல்லையா, நாலு பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டான். வீட்டுக்கு வரட்டு, உன்ல உன் தம்பி இருக்கனே, இல்ல நீனு உன் தம்பி இருக்கு, ரெண்டு பேரு வீட்டுக்கு அனுப்பிடும். இல்லைன்னா என்ன நடக்கும்? சீரியஸா கூட நடிச்சு விட. ஏஷ்மி பிராங்க் செட் ஆகதெல்லாம் இல்ல, பிராங்க் பண்ணு சுமி. அப்பதான் சுமி ட்ரெண்டிங்ல வரலாம். ஏ அங்கங்க பாக்காத, ட்ரெண்டிங்ல எப்படி வர முடியும்? கடிச்சிட்டே தொடையிலேயே மக்களே, எவ்வளையோ முயற்சி பண்ண என்னால பிராங்க் பண்ண முடியல. இந்த போண்டா வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதாவது கிட்டத்தட்ட சினிமாவும் பிராங்க் ஒண்ணுதான். மக்கள் வந்துகிட்டு ஒரு இன்னைக்கு பிராங்க் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரியல் சொல்லி
கடந்து போய் இன்னைக்கு அது ஒரு ஜாலியா என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அது பொய்யாவே இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படி பாக்கன்ற கண்டி நம்ம வந்துகிட்டு பொய் சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்புற மாதிரி பண்ண வேண்டாம். லாஸ்ட்ல நம்ம சொல்லிடுவோம் பிராங்க் வந்து கரெக்டா இருக்கு, பிராங்கா தான் இருக்கு, தெரியாம.